தமிழகத்தில் இன்று முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது. பொது போக்குவரத்து முடங்கிய போதிலும் மக்கள் சொந்த வாகனங்களில் பயணம். காய்கறி மளிகை உட்பட அத்தியாவசிய பொருட்களை வாங்க அனுமதி. சாதாரண நாட்களைப் போலவே தெருக்களில் மக்கள் நடமாட்டம். கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம். வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்களை வழங்கினர். மதுரை தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை. புதிதாக வரும் உள்நோயாளிகளை அனுமதிக்க தயக்கம் காட்டும் மருத்துவமனைகள். முழு ஊரடங்கினால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள். வங்கிக் கடன் தவணை தொகையை தள்ளுபடி செய்ய கோரிக்கை. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், மணல்மேடு, மங்கைநல்லூர், பெரம்பூர் மற்றும் செம்பனார்கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள் மட்டுமின்றி சிறு வியாபார கடை உள்ளிட்ட 10,000-க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை எல்லையை காவல்துறையினர் மூடி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லையை கடக்க வரும் வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். பொது முடக்கம் அமலில் வந்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட கடைகளைத் தவிர அனைத்து கடைகளும் மூடியிருந்தது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருத்துறைப்பூண்டியில் முக்கிய சந்திப்புகளில் போலீசார் தடுப்புகள் அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவசியமின்றி பொதுமக்கள் வெளியில் சுற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரு மாநில எல்லையில் உள்ள பன்னாரி சோதனைச் சாவடியில் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இ பாஸ் இருந்தால் மட்டுமே வாகனங்களை போலீசார் அனுமதித்து வருகின்றனர். பன்னாரி அம்மன் கோவில் பகுதியில் உள்ள கடைகள் திறக்கப்படாமல் மூடி கிடப்பதால் அப்பகுதியில் மயான அமைதி நிலவுகிறது. பெரம்பலூரில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. காய்கறி மளிகை மட்டுமே திறக்கப்பட்டு சுமாரான வியாபாரம் நடந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் போக்குவரத்து பணிமனையில் 50 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் உழவர் சந்தை, ஆவின் பால் மையங்கள் மற்றும் மளிகை கடைகளில் மட்டுமே குறைந்த அளவிலான மக்கள் வரிசையில் நின்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். இதேபோல் இறைச்சிக் கடைகளும் மதியம் 12 மணி வரையில் திறக்கப்பட்டதால் மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது. 300-க்கும் மேற்பட்ட போலீசாரும் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணமாக ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் நாள் ஒன்றுக்கு டோக்கன் மூலம் 200 அட்டைதாரர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. கோவை கரும்பு கடை பகுதியில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடு வீடாக டோக்கன் வழங்கியுள்ளனர். அதில் நேரம் தேதி குறிப்பிட்டு அதிக அளவில் கூட்டம் சேராமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல கரூர் மாவட்டத்தில் ரூபாய் 2,000 பெறுவதற்கான டோக்கன் வழங்கும் பணியை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். டோக்கன் பெற்றவர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று நிவாரண நிதியை பெற்றுக் கொள்ளலாம் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி சென்னையில் உள்ள 200 அம்மா உணவகங்கள் வழக்கம்போல் இன்று திறக்கப்பட்டன. ஆனால் வழக்கத்தை விட உணவகத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளதாக உணவக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் அத்தியாவசிய மற்றும் அவசர பணிகளுக்காக இன்று முதல் 200 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் பணிக்கு வந்து செல்வதற்காக மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக 200 பேருந்துகள் முக்கிய வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, கோடியக்காடு, கடிநல் வயல் போன்ற இடங்களில் சுமார் 3000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உப்பு கர்நாடகம், ஆந்திரம், மகாராஷ்டிரம் போன்ற வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் முழு ஊரடங்கை அரசு அமல்படுத்தியுள்ளதால் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லவில்லை. இதனால் வெளி மாநிலங்களுக்கு லாரிகளில் உப்பு ஏற்றுமதி செய்யும் பணியும் நிறுத்தப்பட்டது. இதேபோல் வெளியூரிலிருந்து உப்பு ஏற்ற வந்த லாரிகள் புறநகர் பகுதியிலும் சாலையோரத்திலும் நிறுத்தப்பட்டு உள்ளன. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.20 ரூபாயிலிருந்து 25 காசுகள் உயர்த்தி 4.45 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கோழி பண்ணையாளர்கள், வட மாநிலங்களிலும் தமிழகம் கேரளாவிலும் முட்டையின் தேவை உயர்ந்துகொண்டே செல்வதாலும், மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதாலும், முட்டை தேவை அதிகரித்து வருவதாலும் முட்டை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். முழு ஊரடங்கு காரணமாக கடலூர் பேருந்து நிலையம் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஆனால் அத்தியாவசிய பொருட்களான காய்கறி, பால், மருந்து பொருட்களை வாங்க கடைகளுக்கும் உழவர் சந்தைகளுக்கும் பொதுமக்கள் திரண்டனர். முன்கள பணியாளர்களுக்கு பணிக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் அவர்கள் பணிக்கு செல்ல முடியாமல் காத்து கிடந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவில் அதிகபட்சமாக மேலும் 353 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 11,599 உயர்ந்துள்ளது. இதுவரை 74 பேர் உயிரிழந்த நிலையில் 10,044 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 1,481 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு குறைவாக இருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தாய்சேய் நல சிகிச்சை மையத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 347 படுக்கைகள் கூடுதலாக அமைக்கப்பட உள்ளன. இந்த கட்டிடம் ஓரிரு நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இங்கு 6 கிலோ லிட்டர் ஆக்ஸிஜன் பயன்பாட்டில் உள்ளது. கூடுதலாக 10 கிலோ லிட்டர் ஆக்ஸிஜன் வசதிக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் முடிவடைந்தால் நோயாளிகளுக்கு தடையின்றி ஆக்ஸிஜன் கிடைக்கும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. கேள்விப்பட்டதில்லை. பாம்பே இல்லாத கடல் ஆழக்கடல் தான் இருக்கும். அட்லாண்டிக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாள்தோறும் ஆட்டோ ஓட்டி அதில் சொற்ப வருமானத்தின் மூலம் வாழ்வை நகர்த்தி வந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் இந்த முழு ஊரடங்கினால் முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளது. அன்றாடம் கிடைக்கும் சவாரிகள் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு ஒருபுறம் குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டிய சூழ்நிலையில் மறுபுறம் ஆட்டோவை வாங்கியதற்கான தவணைத்தொகை, புதுப்பித்தல் தொகை, சாலை வரி உள்ளிட்ட கடன் மற்றும் வரிகளையும் கட்ட வேண்டிய கட்டாய நிலையில் ஆட்டோ தொழிலாளர்கள் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
ஓட்டுனோட சூழ்நிலை வந்து நாங்கள் டெய்லி என்ன ஓட்டினாலும் எங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பெர்மிட்டுன்னு வரும் எப்போதுமே. அந்த இது வரும்போது நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த இதெல்லாம் நிலையெல்லாம் சமாளிப்போம். அப்படிங்கல இப்போ எங்கள் ஃபைனான்ஸ்லாம் எங்களை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கை பேரிடை வர்றதுனால எங்களுக்கு அதெல்லாம் கைவிரிக்கப்பட்டுருச்சு. அதனால் எங்களுக்கு வருமானத்தால் வச்சு எதுவுமே எங்களால் பண்ண முடியாத நிலையும் ஆகி போயிடுச்சு. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே மளிகைமேடு பகுதியில் நடைபெற்று வந்த அகழாய்வுப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஊரடங்கு காலம் முடிந்து மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவமனை கொரோனா சிறப்பு வார்டில் 1561 படுக்கைகள் உள்ள நிலையில் 184 படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன. இதனால் புதிதாக சிகிச்சை பெற வருபவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. குணமடைந்து வீடு திரும்புபவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே புதிதாக வருபவர்களுக்கு படுக்கை ஒதுக்கப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகளில் மொத்தம் 2262 படுக்கைகள் உள்ள நிலையில் 1107 படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன. பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் புதிதாக வரும் உள்நோயாளிகளை அனுமதிக்க தனியார் மருத்துவமனை நிர்வாகங்கள் தயக்கம் காட்டி வருகின்றன. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வார்டுகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. அனைத்து அரசு தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுடன் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்த வண்ணம் உள்ளன. கர்நாடக மாநிலம், பெங்களூரு, ஆந்திர மாநிலம், குப்பம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலிருந்து தினமும் ஏராளமான நோயாளிகள் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருவதால் அனைத்து படுக்கைகளும் நிரம்பியுள்ளன. அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சாதாரண படுக்கைகள் 35, ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் 195, ICU படுக்கைகள் 30 உட்பட மொத்தம் 260 படுக்கைகள் உள்ளன. இதில் சாதாரண படுக்கைகள் 5, ICU படுக்கை 1 என மொத்தம் 6 படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 195 படுக்கைகளும் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் ஆக்ஸிஜன் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவர்களின் நலன் கருதி கூடுதல் படுக்கைகளை ஏற்படுத்த வேண்டுமென அரசுக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இதுவரை கொரோனாவால் 273 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 141 நபர்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 132 நபர்களும் அடங்குவர். இதில் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெறுவோருக்கு உரிய மருந்துகள் கிடைக்காமலும் ஆக்ஸிஜன் படுக்கைகள் கிடைக்காமலும் பலர் இறந்துள்ளனர். கொரோனா தொற்று ஏற்பட்டோரை விரைந்து குணமாக்கும் ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்காமல் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். உரிய சிகிச்சை கிடைக்காமல் பலர் இறப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் வியாபாரிகள் அனைவரும் தாமாக முன்வந்து தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வியாபார சங்க நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இரண்டாவது முறையாக நடந்த இம்முகாமில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன் நேரில் ஆய்வு செய்தார். ஆக்ஸிஜன் வசதி உள்ளதா, படுக்கை வசதி உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மருத்துவர்கள் ஜெனரேட்டர் வசதி செய்து தர வேண்டும் என்றும் கட்டிடங்கள் பழுதாகி உள்ளது, அதனை சரி செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். மயிலாடுதுறை கடைவீதியில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வலியுறுத்தி JCI மயிலாடுதுறை டெல்டா சங்கத்தினர் கபசுர குடிநீர் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை காவல் உதவி ஆய்வாளர் அறிவழகன் இதில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தினார். தொடர்ந்து போக்குவரத்து பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் காவல் நிலையத்தில் வணிகர்கள் கொரோனா முழு ஊரடங்கின் கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது குறித்து காவல்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேதாரண்யம் பகுதியில் உள்ள வர்த்தக சங்க நிர்வாகிகள் வணிகர்கள் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி கிழக்கு ஊராட்சியில் உள்ள அக்னி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியவர்களை அங்குள்ள சில நபர்கள் தடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வடகாடு போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் மணல் அள்ளும் நபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி கருக்காக்குறிச்சி கிராம மக்கள் புதுக்கோட்டை ஆட்சியர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளிக்க அழைத்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் வாங்க குடிமகன்கள் அலைமோதினர். இதனால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்தும் டாஸ்மாக் கடைகள் இயங்கின. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் கடைகளை மூடுமாறு எச்சரித்தனர். சத்தியமங்கலம் பகுதியில் ஒரே நாளில் ஒவ்வொரு கடைகளிலும் சுமார் ₹5 லட்சம் வரை மதுபானம் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது சொந்த தொகுதியான புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியில் 3வது முறையாக வெற்றி பெற்றதை அடுத்து அதிமுகவினர் 20க்கும் மேற்பட்டோர் முருகன் கோவிலில் மொட்டையடித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். கொரோனா அதிகரிக்க காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஸ்டாண்டிங்கில் இல்லாமல் சீட்டில் உட்காந்து போக சொல்கிறாங்க. அதுலேயும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. அதில் கொரோனா பரவாயில்ல என்ன? அதுவும் இல்லாமல் முக்கியமான இடத்துலலாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் கூட்டமாக தான் இருக்குது. ஒயின் ஷாப்பை தான் மொதல் மூடணும். அதை மூடுறதில்லை. மூட வேண்டியதை மூடனா முக்கியமாக கொரோனா வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சமூக இடைவெளி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. மாஸ்க் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லாராலையும் மாஸ்க் யூஸ் பண்ண ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வழி தெரியும்னு நினைக்கிறேன். மாஸ்க் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இது குறைஞ்சிரும். அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் வச்சு கொஞ்சம் கையை கழுவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து சுத்தமான தண்ணீர் பயன்படுத்தணும், மாஸ்க் அணியணும், கையெல்லாம் கழுவணும், உடல்நிலைக்காக சுப கவசநீர் குடிக்கணும். இப்படி இருந்தால் நம்ம கொரோனாவை தவிர்க்க வரோம். இப்போ கொரோனா பரவல் காரணம் வந்து மாஸ்க், பொதுமக்கள் மாஸ்க் போடாமல் வர்றாங்க, அதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு வரணும், கையில் இடைவெளி கடைபிடிக்கணும். முதல்ல அது முக்கிய அவசியம். இவங்கள வந்து சாண்டில் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது மாஸ்க் போட்டு கம்பல்சரி எல்லாருமே பஸ்ஸில் ஏறணும், இடைவெளி நிட்டு நிற்கணும். நான் வந்து இப்போ இது மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கையில் சாண்டில் யூஸ் பண்ணுறேன், இடைவெளி விட்டு ஏற்றிட்டு வரோம். 30-35 பயணிகள் மேலே ஏற்றுறதுல வண்டியில் அவ்வளோதான். கொரோனா அதிக வந்து அதிகம் மாஸ்க் யாரும் போடுறது கிடையாது, பொது இடைவெளியில் யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது, கூட்டம் அதிகமாக கூடுறாங்க. மெயின் ரீசன் அரசு சொல்கிறது யாரும் அதிகம் கவனத்தை எடுத்துக்கிறது கிடையாது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக தொழிலாளர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி வி கணேசன் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையில் உள்ள தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்தார். போதிய மருத்துவர்கள் இல்லை, ஆக்ஸிஜன் படுக்கை வசதியை அதிகரிக்க வேண்டுமென புகார் பொதுமக்கள் கூறியதால் தமிழக முதல்வரிடம் பேசி உடனடியாக மருத்துவரை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மின் கட்டணத்தை செலுத்த கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் மின்துறையினர் போதிய கால அவகாசம் வழங்காததால் புதுக்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் மின் கட்டணத்தை செலுத்திய நிகழ்வு காண்போருக்கு வேதனையை ஏற்படுத்தியது. இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் கட்டணத்தை செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் நந்தியம்பெருமானுக்கு சந்தனம், பால், தயிர், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை கொண்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க சிவாச்சாரியர்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக கொரோனா வைரஸில் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமென நந்தியம்பெருமானுக்கு 54 குடங்களில் புனித நீர் கொண்டு வந்து ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் நேற்று பெய்த மழையால் ஆரப்பாளையம் ஏஏ மெயின் ரோடு அருகில் பழமை வாய்ந்த மரம் ஒன்று வேரோடு சரிந்து சாலையில் விழுந்துள்ளது. அப்போது அவ்வழியாக எந்த வாகனமும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் JCP வாகனத்தின் உதவியுடன் சாய்ந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர்.
தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 2 வாரம் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல இனிப்பு கடைகள் 50% தள்ளுபடி அறிவித்தன. இதனால் அங்கு கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூர் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கும் முயற்சி மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. காஞ்சிபுரம் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா. இவர் அப்பகுதியில் நடந்து சென்றபோது அரசு பஸ் மோதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். வசந்தாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கான சான்றிதழை அவரது மகனான ஆட்டோ டிரைவர் தாந்தோன்றிக்கு 5 நாட்களுக்கும் மேலாக தராமல் இழுத்தடித்து வந்துள்ளனர். இதையடுத்து பாலிசிட்டி சத்திரம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபுவை காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சண்முகப்பிரியா பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகம் கேரளாவை இணைக்கும் போடிமெட்டு மலைச்சாலையில் 6வது கொண்டை ஊசி வளைவு அருகே பாறைகள் அடுத்தடுத்து சரிந்து விழுந்தன. இதனால் சாலை முழுதும் பாறைகள் விழுந்து எந்த வாகனமும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. சாலையின் ஒரு பகுதியில் விழுந்த பாறைகள் மறுபக்க பள்ளத்திலும் உருண்டு விழுந்ததால் இரும்பு தடுப்புகளும் சேதமடைந்தன. சாலையின் ஒரு பக்கம் விரிசல் விழுந்துள்ளதால் போடி மூணாறு செல்லும் சாலையில் போக்குவரத்து முடங்கியது. இரவு நேரத்தில் பாறைகள் சரிந்ததாலும் ஊரடங்கு காரணமாக வாகனங்கள் செல்லாததாலும் சேதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு நகரப்பகுதியில் உள்ள மதுக்கடைகளில் நேற்று கூட்டம் கூட்டமாக வந்து மதுபாட்டில்களை மது அருந்துவோர் வாங்கிச் சென்றனர். இதில் மதுபாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்கு வாங்கிச் சென்ற 11 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 620 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தருமபுரி நகர காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் பொதுமக்களுக்கு ஊரடங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து பொதுமக்கள் கொரோனாவை கட்டுப்படுத்த பாதுகாப்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்து நடக்க வேண்டுமென்றும் இந்த நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டுமெனவும் ஒலிபெருக்கி மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் பறக்கும் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முழு பொது முடக்கத்தையொட்டி பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கான 2 பேருந்துகள் மட்டுமே இயங்கின. காலை 8 மணிக்கு தென்காசி மாவட்டத்திற்கு 1 பேருந்தும் 8:30 மணிக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 1 பேருந்தும் இயக்கப்பட்டது.